சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிடுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்பொழுது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல, அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை மாதம் 1ஆம் தேதி அந்த சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறார். அந்த 4.5 மாதங்களை நம்ம எல்லாரும் கடந்து வந்தாச்சு. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள்ல தோல்விகளும் இருந்திருக்கும், சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார். இதனால் வரைக்கும் மிக விரைவாக நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மிக இயல்பாக மாற்றிக்கொண்டே வருகிறது. இப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார், ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 4.5 மாதங்கள், 29ஆம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறார், ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆக போறார், இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார். அப்படி இருக்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த 4.5 மாதங்கள், சில பேருக்கு 7.5 சனி இல்ல 4.5 மாதங்கள், அடுத்து கண்டக சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த 4.5 மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது, இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை, அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும், அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும், அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இயல்பு நிலையில இருக்கக்கூடிய, அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு. இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை, ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும், அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே, நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது, உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. குழந்தைகள் மட்டும்தான் உலகம், வேற யாருமே உலகம் கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய கணவனோ இந்த மாதிரியான வேற எந்த சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. என்னுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு உயிர், என்னுடைய உயிர்னாலே என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைனா துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான், அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு என்ன சொல்றது, ஒரு வரைமுறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீங்க துலாம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துலயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் குழந்தைகள் மூலமாக, அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக, சில இளம் வயதினரா இருப்பாங்க, ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பாங்க, அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏண்டா நம்ம குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம குழந்தைய இப்படி நம்ம எதுக்கா பெற்று வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய அந்த பாதிப்பு இவர்களை மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக தான் ஆக்கியிருக்கும். அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை கொடுத்துருச்சு அந்த சனி பகவானுடைய வக்ர நிலை. இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அதனால அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு, நிறைய பேர் வேலையை இழந்து, ஏன்னா
அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியல, நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். சில பேருக்கு லே ஆஃப் பண்ணிருப்பாங்க, இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த அலுவலகத்திலேயே வச்சுட்டு உங்களுக்கு கிளையன்ட்ஸ் இல்ல, அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. நீங்க துலாம் ராசி அன்பர்கள், இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க, அந்த சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பூர்வீக சொத்தை தொடணும் அப்படின்ற போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா? சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, குடும்பத்துல பிரச்சனை, அந்த மாதிரியான திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நம்ம முன்னோஜனையாக முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆய்வு செய்து, சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூர்வீக சொத்தை நாங்க சரி பண்ணலாமா, அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு, நல்லா துணிஞ்சு செய்யலாம், நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வர சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது, அதை போய் நீங்க கையை வச்சீங்கனாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிருக்கோம். அதையும் மீறி சில கிளையன்ட்ஸ் செய்தவங்க இருக்கிறாங்க, அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம் நான் கேட்கல, ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, இப்போ அதனால நிறைய அவஸ்தப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு, அடுத்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து, அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும். நல்லது இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதே தான் கிடைக்க போகுது, கெட்டது இருக்கும்போது கெட்டதும் வரும்போது சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4.5 மாதங்கள். இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு, உங்களுடைய உறவினர்கள் யாரு, உங்களுடைய கூட பழகின நண்பர்கள் யாருன்றது, அவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதனால் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நாடக நடிகர்களாக தான் இருந்தார்கள் துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட, இப்போ அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு உங்க முன்னாடியே உங்களையே அவமானப்படுத்துற ஒரு வாடிக்கையை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க முன்னாடியே நல்லா பேசிட்டு உங்க அடுத்து உங்களுடைய பின்முதுகுல உங்களை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம். ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால தடைபட்ட திருமணங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலம், அடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். கொஞ்சம் உட்காந்து பேசினீங்கன்னா இந்த 4.5 மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இதனால் வரைக்கும் ஒரு சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இப்பவே இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய பணத்தை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்க பணத்தை எண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு. இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய
புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, ஏற்கனவே இருந்த வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள், இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரே அதாவது என்ன சொல்றது, எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு வரும், ஆனால் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து பயணிக்கக்கூடியவர்கள்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இருக்க போது. அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள். அடுத்து இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் மேன்மை, தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எந்த அளவுக்கு தொழிலில் ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் இருந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்கும். இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், தசாபுத்தினா என்ன மேடம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. தசாபுத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்களினுடைய நகர்வை தலைமையேற்று நடத்துவது அந்த தசாபுத்தி கிரகங்களே. இப்போ உங்களுக்கு குரு தசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குரு தசை சந்திர புத்தின்னா இந்த சனியினுடைய ஆட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குரு பகவானும் அந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னா தான் இந்த சனியினுடைய பயணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். அதை தலைமையேற்று நடத்துவது தான் இந்த தசாபுத்தி. அதனால அந்த தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க. அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகத்தரும், நோட்டாகவும் எழுதி தரும் ஜாதகத்தை. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்ப படுறவங்க, குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.